வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் ராகுகேது பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். நவகிரகங்கள் நமக்கெல்லாம் தெரியும், 9. அதில் நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய கிரகங்கள் 7, நம் கண்ணுக்கு தெரியாத கிரகங்கள் 2, 1 ராகு, 1 கேது. இந்த 2 கிரகங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான பலன்களை செய்வார்கள்ங்கிறது சொல்லவே முடியாத விஷயம். ஜோட சாஸ்திரத்தில் இதுக்கு நிழல் கிரகங்கள்னு பேர், ஷேடோ பிளானட்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அப்படிப்பட்ட இந்த நிழல் கிரகங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிழலாக இருந்து என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பாங்கன்னு பார்க்கும்போது அதிசய தக்கதாக அவங்களுடைய பலன்கள் இருக்கும். ஒரு பழமொழி உண்டு, ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை, கேதுவை போல் கெடுப்பாரும் இல்லை, மாறி மாறி சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ராகு அப்படின்னு சொன்னாலே இகபோக வாழ்க்கையிலே இன்ப சுகங்களை அனுபவிக்கக்கூடியவர், பலன்களை கொடுக்கக்கூடியவர் சுக்கிரனுக்கு அடுத்தபடியாக ராகு. கேது ஞானகாரகன், அவரும் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை செய்யக்கூடியவர். இந்த ராகுகேது ரெண்டுமே தகவல் தொடர்பு, இன்றைக்கு இருக்கக்கூடிய மாஸ் கம்யூனிகேஷன் அத்தனைக்குமே ராகுகேதுகள் தான். ராகு ஆங்கிலத்தில் சொல்லுவார், ராகு இஸ் கம்யூனிகேஷன், கேது இஸ் எ டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லி. இன்றைக்கு உலகத்தினுடைய இயக்கமே ராகுகேதுகளுடைய தொடர்பில் தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ஜோட சாஸ்திரத்தில் ராகு முஸ்லீம் மதத்தை குறிக்கக்கூடியவர், அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசுவதை குறிக்கக்கூடியவர். கேது கிறிஸ்தவ மதத்தை குறிக்கக்கூடியவர். இன்றைக்கு உலக இயக்கம் யாருடைய கையில் இருக்குங்கிறதெல்லாம் நமக்கு சொல்லாமையே தெரியும். அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான ஒரு 2 கிரகங்கள் ராகு கேதுகள். இன்றைக்கு எத்தனையோ பெயர்ச்சிகள் உண்டு, குரு பெயர்ச்சி உண்டு, சனி பெயர்ச்சி உண்டு. அதே சமயத்தில் ராகுகேது பெயர்ச்சிகளும் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை செய்யக்கூடிய கிரகங்கள். அவர்கள் நிழலாக இருந்து நம் கண்ணுக்கு தெரியாத திடீர் திடீர் மாற்றங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். திடீர்னு சில விஷயங்கள்லாம் நடக்கும், நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. சில சமயங்களில் என்ன நடக்குதுன்னே நமக்கே புரியாது. அப்படிப்பட்ட நிகழ்வுகளை தரக்கூடிய கிரகங்கள் ராகுகேதுகள். அதனால தான் நிழல் கிரகங்கள் பேர். ஆமாம், ராகு இஸ் அவர் வந்து ராகு வந்து என்ன மாதிரியான பலன்களை தருவார் அப்படின்னே சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் கேது. கேது ஞானகாரகன் மட்டுமல்ல, மோட்சகாரன் அவருக்கு இன்னொன்று, கிரிமினல் பிளானட்ஸ்ன்னு அவருக்கு இன்னொரு பேர். ஆக இப்படிப்பட்ட கிரகங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள். இந்த 2017 ஆகஸ்ட் மாதம் 18 இரவு ராகு கேது பெயர்ச்சி நடக்க இருக்கிறது. ராகு இதுக்காக சிம்ம ராசியில் இருந்தார், அவர் இப்போ கடகராசிக்கு பெயர்ச்சியாக போகிறார். கேது இதுவரைக்கும் கும்பராசியில் இருந்தவர் இப்போ மகர ராசிக்கு வரப்போகிறார். எல்லா கிரகங்களும் வளமிருந்து இடமாக, அதாவது கிளாக் வைஸில் சுற்றி வரக்கூடிய காலங்களில் இந்த ராகு கேதுகள் மற்றும் ஆன்டி கிளாக் வைஸில் இடமிருந்து வளமாக சுற்றுவார்கள். அப்படி பார்க்கும்போது சிம்மராசிலிருந்து கடகராசிக்கும், கும்பராசிலிருந்து மகர ராசிக்கும் கேது பகவான் பெயர்ச்சி ஆகிறாரு. இந்த 2017 சுமார் 1.5 காலம் அந்த ராசிகளில் அவர்கள் சஞ்சாரம் பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட டிரான்சிட்டு, அதாவது செஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும், எல்லாருமே ஒவ்வொரு லக்னத்தில் ஒவ்வொரு ராசியில் பிறந்திருக்கோம். அவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான மாற்றங்களை இவர்கள் செய்வார்கள் அப்படின்னு நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்த 2017 அதோட குரு பெயர்ச்சியும் திருக்கணித பிரகாரம் செப்டம்பர் மாதம் இருக்குது. அவருடைய பெயர்ச்சியையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு லக்னக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள்
நடைபெறும் என்கிற விஷயத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எல்லாருமே ராசி பலனை மட்டுமே வச்சு சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய காலத்தில் நான் லக்னத்தின் அடிப்படையில் பலன் சொல்லிக்கிட்டு இருக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். என்னுடைய வீடியோ தொகுப்பில் எல்லாருமே சார் லக்னமாக ராசியானு கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, மெயில் அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, ஃபோன்லேயும் கன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அவங்களுக்கெல்லாம் நான் சொல்ல வந்தது, இனி வருங்காலங்களில் நான் சொல்கிறது எல்லாமே உங்களுடைய லக்னத்தின் அடிப்படையிலான பலன்களை நீங்கள் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கணும். எல்லாருக்குமே உங்கள் நட்சத்திரம் தெரியும், ராசி தெரியும். நிறைய பேருக்கு உங்கள் லக்னம் தெரியும், நிறைய பேருக்கு உங்கள் லக்னம் தெரியாது. லக்னம் என்பது உயிர், ராசி என்பது உடல். உயிர் தான் ரொம்ப முக்கியம். இந்த உயிர் இல்லைன்னா இந்த உடலுக்கே வேலை இல்லை. அதனால தான் லக்னத்தின் அடிப்படையில் பலன். நான் இப்போ ஒவ்வொரு லக்னத்துக்குமே சொல்லிக்கிட்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு. அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய ராசியை காட்டிலும் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த லக்னத்தின் அடிப்படையில் உங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி, அதோட இந்த குரு பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில், அதோட சனியும் திருக்கணித பிரகாரம் ஜனவரி மாதம் 2017 பயிற்சி ஆகிட்டார். அவருடைய கிரகங்களையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு, மற்ற நவகிரகங்களையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு, ஒவ்வொரு லக்னகாரங்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறுங்கிறத நான் அந்த வீடியோ தொகுப்பில் சொல்கிறதுக்கு இருக்கேன். நீங்கள் பரிகாரம்னு எடுத்துக்கிட்டால் ஒவ்வொரு லக்னத்துக்கும் தனித்தனியாக சொல்கிறேன். ஆனால் பொதுவாக ராகுகேதுகளுக்கு பரிகாரம்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம எல்லாரும் சொல்கிற மாதிரி ராகு வந்து துர்க்கையை சொல்லக்கூடியவர், காளியை குறிப்பிடக்கூடியவர், கேது விநாயகரை குறிக்கக்கூடியவர். ஆக துர்க்கை காளி இவங்கள்லாம் விநாயகர்கள்லாம் இந்த ராகுகேது பயிற்சி பொதுவான நம்ம வணங்க வேண்டிய தெய்வங்கள். அது இல்லாமல் ராகு, நான் முதலிலே சொன்னேன், ராகு முஸ்லீம் மதத்தை குறிக்கக்கூடியவர். ஆக நீங்கள் ரெகுலராக சில பேர் பள்ளிவாசல் போக வேண்டியது இருக்கும். கேது கிறிஸ்துவ மதத்தை சொல்லக்கூடியவர், சர்ச்சுக்கு போக வேண்டியது இருக்கும். அதையெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு, அது மட்டுமல்ல ராகு இறந்த முன்னோர்களின் புனித ஆத்மாக்களை குறிக்கக்கூடியவர், சமாதிகளுக்கு போகணும், சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு உண்டு. ஒரு சிலருக்கு பள்ளிவாசல் போய் அவளியாக்களை வணங்க வேண்டியது உண்டு. இப்படி பல்வேறு தெய்வ வழிபாடுகளை இந்த வீடியோ தொகுப்புலையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். இருந்தால் கூட ஒவ்வொரு லக்னகாரங்களுக்கும் ஒரு சில தெய்வம், கோயில் வழிபாடு இதெல்லாமே உண்டு. அப்படிப்பட்ட தெய்வங்களை வணங்கி எல்லாருக்குமே ராகுகேது நல்ல பலன்களை செய்வார்கள், எல்லாருக்குமே அவங்க கெடுபலங்களையும் செய்வார்கள். கிரகங்கள் வலிமையானது, நாமெல்லாம் சாதாரண மனிதர்கள், அவர்களை வணங்குவோம், அவர்களை போற்றி துதிப்போம், அவர்களுடைய அருட்கடாட்சத்தை பெறுவோம். வணக்கம். சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, உங்களுடைய லக்னத்திற்கு 3 இடத்துல குரு, 5 இடத்துல சனி, 6 இடத்துல கேது பகவான், 12 இடத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கிறது சிறப்பான பலன்னு தான் சொல்லணும். உங்களுடைய லக்னாதிபதியே சூரியன் வர்றாரு, அது சிறப்புன்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் எதிலையுமே முதன்மையாக இருக்குன்னு நினைப்பீங்க. உங்களுக்கான முக்கியத்துவம், உங்களுக்கான ஒரு ஹானர் அண்ட் ப்ரெஸ்டீஜை கொடுத்தாதான் நீங்கள் எதிலையுமே செயல்படுவீங்க. அது இந்த காலத்தில் உங்களை அறியாமலே ஏற்படும். அதோட லக்னத்திலே சூரியன் பகவானுடைய அனுகிரகத்தில் பிறந்திருக்கிறதுனால எதிலையுமே நீங்கள் முன்னோடியாகவும் முதன்மையாகவும் இருக்கும்னு ஆசைப்படுவீங்க. உங்களுடைய லக்னத்துக்கு 2 அதிபதியாக புதன் வர்றார், பேச்சு இனிமையாக இருக்கும் வரக்கூடிய காலங்களில். நல்லா ரசித்து ருசித்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு வருவீங்க. எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய ஃபைனான்ஸ் ஸ்டேட்டஸ் நல்லாயிருக்கும். புதன் 2 அதிபதியாக வர்றதுனால இதுவரைக்கும் உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் இருந்த பணங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு. இதுவரைக்கும் அவுட்ஸ்டாண்டிங் எதுவும் இருந்ததுன்னா பத்திரங்கள் அல்லது பாண்டுகள் நகைகள் இருந்தால் அதெல்லாம் கைக்கு வரும். மானிட்டரியாக உங்களுக்கு இது சிறப்பான காலம்தான் சொல்லணும். ஏன்னா 2 கையில் இருக்கக்கூடிய பணம், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நகைகள், பேங்க் பேலன்ஸ்,
லிக்விட் கேஷ் இதெல்லாம் அதுதான், இதெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். மூன்றாம் அதிபதியாக சுக்கிரன் வர்றாரு. உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு, நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் சாதகமாக வருவதற்கான வாய்ப்பு. நீங்கள் அடிக்கடி உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில், புதிய விஷயங்களில் ஈடுபட்டு அதில் வெற்றி அடைவதில் நிறைய முயற்சி எடுப்பீங்க. அடிக்கடி ட்ராவல் பண்ணுவீங்க, அந்த ட்ராவல் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக வேலை நிமித்தமாக ட்ராவல் பண்ணுவீங்க. ஒரு சிலர் இடமாற்றம் வீடு மாற்றங்கள் ஒரு சிலருக்கு அமையும். அது மட்டுமல்ல, உங்களுடைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களுக்கு சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் இந்த காலங்களில் உண்டு. அதோட நெருங்கிய உறவினர்களால் உங்களுக்கு சகாயம் ஆதாயம் உண்டு. பக்கத்து வீட்டுக்காரங்கள் அல்லது நைபர்கவசாலம் உங்களுக்கு பெனிஃபிட் உண்டு. நான்காம் அதிபதியாக செவ்வாய் வர்றாரு. ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு அமையும். வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு குறிப்பாக நிறைய ஹவுஸ்ஹோல்டு ஆர்டிகல்ஸ் வீட்டு உபயோகப்பொருட்கள்லாம் இந்த காலங்களில் அதிகமாகவே பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, இது அதிகமாக நடக்கும். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு ஹையர் ஸ்டடி உண்டு, ஹையர் எஜுகேஷன் உண்டு, அதுவும் ஒரு சிலருக்கு அமையும். ஐந்தாம் அதிபதியாக குரு வர்றாரு. இதுவரைக்கும் இஸ்யூஸில் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இஸ்யூஸ் உண்டு, குழந்தை பாக்கியம் கிடைக்கும், குடும்பத்துக்குள்ளே புது வரவு வரும், அடிக்கடி நீங்கள் சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும். லாங் டூர் போவீங்க, அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அந்த டூரு மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அந்த லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு உண்டு. செகண்ட் மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் ஒரு சிலருக்கு உண்டு. சனி அஞ்சாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் பார்க்கும் வேலையில் அவசரப்படக்கூடாது. அந்த வேலையை விட்டு அடுத்த வேலைக்கு நீங்கள் கம்பெனிக்கு பேப்பர் போடுறது இல்லை வேறு கம்பெனியை சுவிட்ச் ஓவர் பண்ணுறது ரொம்ப யோசித்து செய்யணும். ஆறாம் அதிபதியாக சனி வந்து அஞ்சாம் இடத்துல செஞ்சாராம். அடிக்கடி ஐடியலாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். கம்பெனிக்கு அடிக்கடி லீவ் போடாதீங்க. வேலையில் லீவ் போட்டிங்கன்னா பெர்மனெண்ட்டு லீவ் ஆகிடும். அது வேலையில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். அன்சாட்டிஸ்ஃபைட் ஜாப்பாக இருந்தாலும் அதை விரும்பி செய்யுங்க, ரொம்ப நல்லது. காம்படிஷன் எக்ஸாமில் கஷ்டப்பட்டு தான் நம்ம ஜெயிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். லோன் அப்ளை பண்ணாலும் உடனே கிடைக்காது, கொஞ்சம் காலதாமதமாக கிடைக்கும். கடன் வாங்குறதும் அப்படி தான், இழுத்து அடித்து தான் கடனும் கிடைக்கும். ஏழாம் அதிபதியாக சனி வர்றாரு. அவர் அஞ்சில் இருக்கார். சொந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறவங்க பார்த்து எச்சரிக்கையாக பண்ணுங்கள். லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் போடும். குறிப்பாக எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறவங்க குட்ஸ் டெலிவரியில் ரொம்ப கவனமாக இருங்க. ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். எட்டாம் அதிபதியாக குரு வர்றார். அவர் மூணாம் இடத்துல செஞ்சாராம். அன்எக்ஸ்பெக்டட் மணி, எதிர்பாராத தனவரவு பண வரவு உண்டு. ஒரு சிலருக்கு ஹேண்ட்செல் ப்ராப்பர்ட்டி அன்சஸ்டல் ப்ராப்பர்ட்டி உண்டு. அல்லது கணவன் அல்லது மனைவி மூலமாக தனவரவு பண வரவு ஒரு சிலருக்கு வரும். அதே சமயத்தில் 8-3 தொடர்பு கொள்ளக்கூடிய காலங்களில் போக்குவரத்துக்களில் வெஹிக்கிள்ஸில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. ஆக்சிடெண்ட் ஆப்ரேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. குறிப்பாக கவர்மெண்ட்டாலையும் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு, எச்சரிக்கையாக இருங்க. ஒன்பதாம் அதிபதியாக செவ்வாய் வர்றாரு. தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. அடிக்கடி குலதெய்வ வழிபாடுக்கு போயிட்டு வாங்க, அப்பாவுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். நான்காம் அதிபதியாகவும் செவ்வாய் வர்றாரு. அம்மா அப்பா ரெண்டு பேருடைய அன்பு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். பத்தாம் அதிபதியாக சுக்கிரன். அரசு சார்ந்த இடங்களில் வேலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு. உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்பட வேண்டிய காலங்கள் உண்டு. அதே சமயத்தில் 11ஆம் அதிபதியாக புதன் வர்றாரு. நண்பர்களால் சகாயம் ஆதாயம் இது இந்த காலங்களில் இருக்குது. உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தியாக வேண்டிய காலம் இந்த ராகுகதி பயிற்சியில் உண்டு. 12ஆம் அதிபதியாக சந்திரன் ராகு வர்றாரு. விசா கிடைக்காதவங்களுக்கு விசா கிடைக்கும். கிரீன் கார்டு கிடைக்கிறவங்களுக்கு இந்த சந்தர்ப்பங்களில் கிரீன் கார்டுக்கான வாய்ப்பு, அப்ராடுக்கான வாய்ப்பு, அன்சைட்டுக்கான வாய்ப்பு, ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனுக்காக வெளிநாடு போவதற்கான சந்தர்ப்பங்கள் இதெல்லாமே இந்த ராகுகதி பயிற்சியில் உண்டு. உங்களுடைய லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல ராகு,
சிறப்புன்னு தான் சொல்லணும். முயற்சி வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு, புதிய விஷயங்களை நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, புதிய ப்ராஜெக்ட் எடுக்க வேண்டிய காலகட்டங்கள், இது அத்தனையுமே உண்டு. அஞ்சாம் அதிபதி குருவே மூணாம் இடத்தில் இருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட் நல்லாயிருக்கும், ஸ்பெக்குலேஷன் நல்லாயிருக்கும். கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் அதில் பேர்வுகள் உண்டு, அந்தஸ்து உண்டு, வருமானங்கள் உண்டு, ஒரு சிலருக்கு பட்டங்களும் பரிசுகளுமே கிடைக்கும். பாலிடிக்ஸும் அதே மாதிரி தான், பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு சிறப்பான காலம்தான் சொல்லணும். ஸ்டூடெண்ட்ஸுகளை பொறுத்த வரைக்கும் நாலாம் அதிபதி செவ்வாயே ஒன்பதாம் அதிபதியாக வர்றதுனால ஹையர் எஜுகேஷன் உண்டு, விரும்பிய காலேஜ் அல்லது யூனிவர்சிட்டி கிடைப்பதற்கான வாய்ப்பு, அது ஸ்கூல் கிடைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம், இது எல்லாமே இந்த காலங்களில் உண்டு. உங்களுடைய ஜாதகத்தில் அஞ்சாம் அதிபதியாக சனி வர்றதுனால தேவையில்லாமல் யாருக்கும் பணம் கடன் கொடுக்கறது தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. கொடுத்தாலும் அந்த பணம் கைக்கு வராது, ஷூரிட்டி போடுறதும் ரொம்ப ரிஸ்க்கு, அதில் கவனமாக இருங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் இது சிறப்பான காலம்தான் இந்த ராகுகதி பயிற்சியை சொல்லணும். தடைப்பட்ட திருமணங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு, குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பு, இது அத்தனையுமே உண்டு. குறிப்பாக வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அவசரப்பட்டு கம்பெனியை விட வேண்டாம், வேறு கம்பெனிக்கு பேப்பர் போட வேண்டாம். அப்ராடாக பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு ஜாதகத்தின் அவங்களுடைய சொந்த ஜாதகத்தின் அடிப்படையில் இந்த பலன்கள் வேகமாகவும் சீக்கிரமாகவும் நடக்கும். மொத்தத்தில் ஒரு சிறப்பான பலன் தான் சொல்லணும். மூன்றாம் இடத்துல குரு முயற்சி ஸ்தானம் இருப்பதனால அடிக்கடி தெய்வ அனுகூலத்தை கூட்டிக்கிட்டே வாங்க. இந்த காலங்களில் நீங்கள் பிரம்மாவை வழிபட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. குறிப்பாக வியாழக்கிழமை, வியாழக்கிழமை இனி நான்வெஜ் சாப்பிட்றத நிப்பாட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட முன்னோர்கள் மூத்தோர்களுடைய சமாதிகளுக்கு போயிட்டு வாங்க, குறிப்பாக பள்ளிவாசல் சந்தர்ப்பம் இருந்தால் போயிட்டு வாங்க. அது இன்னும் உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும். பன்னிரெண்டாம் அதிபதியாக சந்திரன் ராகு வர்றதுனால அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத ஒரு தடவைக்கு நாலு தடவை நல்லா யோசித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். தேவையில்லாத லோனை அவாய்ட் பண்ணுங்கள். மற்றபடி இந்த ராகு இது பேச்சு உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பாக தான் இருக்கும்னு சொல்லணும். எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் தெய்வ அனுகூலத்தை கூட்டுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு இந்த பயிற்சி உங்களுக்கு சிறப்பாக அமையும். நன்றி, வணக்கம்.